ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் பால் சாதம் செய்வது எப்படி. உடல் சூடு குறைய வயிற்றுப்புண் குணமாக தேங்காய் பால் குடிக்கலாம். இன்று தேங்காய் பால் சேர்த்து சாதம் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அரிசி 2 கப், தேங்காய் தேவையான அளவு, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன், பட்டை 3, லவங்கம் 5, ஏலக்காய் 3, பிரியாணி இலை 2, கறி மசால் பொடி 1/2 ஸ்பூன், முந்திரி 50 கிராம், நெய் 100 கிராம், புதினா தேவையான அளவு, கொத்தமல்லி தலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. செய்முறை: தேங்காயை அரைத்து 4 கப் பால் எடுத்து கொள்ளவும். அரிசியை நன்றாக கழுவி சுத்தம் செய்து ஊற வைத்துக் கொள்ளவும். பச்சை மிளகாய் வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். கொத்தமல்லி புதினாவை நன்றாக சுத்தம் செய்து பொடியாக நறுக்கிக் கொள்ளவும். அடுப்பில் குக்கரை வைத்து நெய் ஊற்றி சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து நன்றாக வதக்கவும். பின்பு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், புதினா சேர்த்து பொன்னிறமாகும் வரை நன்றாக வதக்கவும். வெங்காயம் நன்றாக வதங்கியதும் தேங்காய் பால், கறி மசால் பொடி, உப்பு சேர்த்து கொதி வரும் வரை காத்திருக்கவும். பின்பு கொதித்து வந்ததும் அரிசியை சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் விட்டு 10 நிமிடம் மிதமான தீயில் வைத்து இறக்கவும். பின்னர் மீதமுள்ள நெய்யில் முந்திரியை வறுத்து சாதத்துடன் சேர்த்து கிளறவும். நன்றாக வாசனை வந்ததும் கொத்தமல்லி இலையை சேர்க்கவும். இதனுடன் பெப்பர் சிக்கன் அல்லது மட்டன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும். சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. ஓகே வியூவர்ஸ், இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணும்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.